அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 63வது உரை நிகழ்வு. இந்த 63வது உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக நம் கல்லூரியினுடைய தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் சுமதி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். சுமதி பல்கலை வித்தகர் என்றுதான் நான் சுட்ட வேண்டும். கவிதை எழுதுவார், நன்றாக நாட்டுப்புற பாடல் எழுதுவார். சிறுகதையிலே முத்திரை பதித்த ஒரு மாணவி. பல்வேறு கல்லூரிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு பயிலரங்கில், நம் கல்லூரி நடத்திய பயிலரங்கிலே கலந்து கொண்டு ஒரு 2 சிறுகதைகளுக்கு முதல் பரிசும் 3வது பரிசும் பெற்ற ஒரு மாணவி. அந்த கதையினை தேர்ந்தெடுத்தவர் சாதாரண ஒரு எழுத்தாளர் அல்ல, சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு சோ தர்மன் ஐயா அவர்கள். அவர்கள் வாசித்து இவர்களுடைய கதையை தேர்ந்து ஒரு சிறப்பானது ஒரு கதை என்று 2 கதைகளை தேர்வு செய்திருந்தார். எனவே முத்திரை பதிக்கக்கூடிய சிறுகதைகளை எழுதக்கூடிய மாணவி, நல்லதொரு வர்ணனை செய்வார், தமிழார்வம் மிகுந்த மாணவி, எப்பொழுதும் ஆய்வுக்களத்திலும் தேடல் நிறைந்த மாணவி என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வாறு பல்முக ஆளுமை பெற்ற முனைவர் சுமதி அவர்கள் இப்பொழுது பாரதியாரினுடைய தேசபக்தி பாடல்கள் குறித்து நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். வருக, உங்கள் உரையை தருக. 75வது சுதந்திர தினம், 75 உரை நிகழ்வுகள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பாரதி பாடல்களும் விடுதலை உணர்வும் என்ற தலைப்பில் நான் உங்களுடன் உரையாற்ற வந்துள்ளேன். என்னை இவ்வுரை நிகழ்வில் பேச ஊக்கப்படுத்திய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னை பற்றி மட்டுமே மனிதர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்த மண்ணை பற்றி சிந்தித்தவன் பாரதி. பாரதி எட்டயபுர ஜமீன்தாரை பற்றி பாடவில்லை, பொண்ணுக்காகவும் புகழுக்காகவும் இயங்கவில்லை. அவன் பாரத தாயின் அடிமை விலங்கை அகற்றிட எழுத்து என்னும் பொற்சாவி கொண்டு இப்புவியை விடுதலை பெற செய்தான். நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குலைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று தனக்கு தொழில் கவிதை, நாட்டினை விடுதலை பெறச் செய்வதே தனது வேலை என்று நாட்டு பணியாற்றுவதையே தனது தாரக மந்திரமாக கொண்டவன் பாரதி. அதனால்தான் வைரமுத்து பாரதியின் பிறப்பை பற்றி கூறும் போது அதேபடி எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை என்று வியந்து பாராட்டுகிறார். பாரதி தனது தாய் நாட்டையும் தாய் மொழி தமிழையுமே முழு முதற் கடவுளாக கொண்டவன். அதனால்தான் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனாயினும் நனி சிறந்தனவே என்று பாடினார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று மாநில தாயை தான் பாரதி முழுமுதற் கடவுளாக வணங்கினார். தாய் நாட்டை பற்றி புகழ்ந்து பாடுகையில் தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று தாய் நாட்டை புகழ்ந்து விடுதலை உணர்வு பெருக பாடியுள்ளார். பின்னர் கொடியை வர்ணித்து காட்டுகிறார். அதன்பின் கொடியை காக்க அணிவகுத்து நிற்கும் தேசிய வீரர்களை காட்டுகிறார். கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர், எங்கும் காணரும் வீரர் பெருந்திரர் கூட்டம், நம்பர் குறியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் என்ற பாரதியின் இப்பாடலை படித்தவுடன் பொருள் புரிந்துவிடும். பாரதியின் விடுதலை பாடல்களை விளக்க அகராதிகளோ நிகண்டுகளோ தேவையில்லை. பாமரரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் பாக்களை பாடியவர் நம் பாரதி. எங்கும் புதுமை, எதிலும் புதுமை. தன் கவிதைகள் மூலமாகவும், தான் நடத்திய பத்திரிகைகள் மூலமாகவும், தான் வரைந்த காற்றின் ஓவியத்தின் மூலமாகவும் விடுதலை உணர்வை எழுப்பி புதுமை படைத்தவர் நம் பாரதி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று நாட்டை அனைவரும் தாய் நாடு என்று கூறிக்கொண்டிருந்த போதே தந்தை நாடு என்று வீர முழக்கம் இட்டவன் நம் பாரதி. அடிமை என்னும் விலங்கை அகற்றிட புதிய ஆத்திசூடியில் அச்சம் தவிர் என்று பாடினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாடியிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று கவிதைகளால் ரௌத்திரம் வழங்க கற்றுக் கொடுத்தவன் பாரதி. பாரத மக்களின் நிலையை எண்ணி நெஞ்சு பொறுக்காமல் நொண்டி சிந்து பாடினார் பாரதி. நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டாள். அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே என்று மக்கள் விடுதலை உணர்வு பெறாமல் இருந்ததை எண்ணி மிக கவலையுற்றார். கவிதையின் மூலமும் தனது பேச்சாற்றல் மூலமும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை அகற்றிட தன்னையே பெரிதும் நம்பினார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு கலர் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ என்று தனது கவிதையை வீர தனலாக குறியீட்டு வடிவில் கொளுத்தி போட்டார் பாரதியார்.
தனது 39 வயது வரை மட்டுமே பாடல் பாடிக்கொண்டிருந்த பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் பெற போவதற்கு முன்னாலேயே விடுதலை காற்றை தனது பாடலின் மூலம் சுவாசித்து சென்றார். உயிரோடு இருப்பவர்கள் எல்லாம் வாழ்பவர்கள் அல்ல, உயிர் பிரிந்தாலும் தனது புகழை பாடலின் மூலம் இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் பாரதி நம்மோடு வாழ்ந்தார், வாழ்கிறார், வாழ்வார். வள்ளுவரின் ஈரடி போல, தமிழர்களின் கீழடி போல புவி உள்ளவரை பாரதியின் புகழ் நிலைத்திருக்கும். வாழ்க பாரத தவப்புதல்வன் பாரதி என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வீரம் முழக்கமிடக்கூடிய ஒரு உரையினை வழங்கியிருக்கிறார் சுமதி. ஒரு கருத்தரங்க கட்டுரையை வாசிப்பதை போல அவருடைய உரை அமைந்திருந்தது. பாரதியினுடைய எந்த கவிதையை தொட்டு பேசினாலும் அதிலே ஒரு வீர முழக்கம் இருக்கும், நாட்டு பற்று இருக்கும், மனித நேயம் இருக்கும், ஆன்மநேயமும் அதிலே உறைந்து கிடக்கும். அதை போல வந்தே மாதிரம் மாதிரம் என்போம் என்கின்ற அந்த ஒரே ஒரு தொடருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கைகோர்த்தது, கைகூப்பியது. அதை முழக்கமாக அந்த பாரதியினுடைய கவிதைகளிலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடுதலை சிந்தனையை பெருமுழக்கத்தோடு இங்கே முன்வைத்த முனைவர் பட்ட ஆய்வாளர் சுமதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.